தின்னு போட்டு சாப்பிட்றதல்ல, விருப்பத்தில் மரணம் அடைத சமாதி. யோகத்தில் மட்டும்தான் உண்மை பேச முடியும், ஆகாரத்தை விட்டம்தான் யோகி. டிசீஸ் இஸ் நாட் கியூரபிள் சொன்னதுக்கு அப்புறம் எப்படி நோய் குணமாக்க முடியும்? அப்ப நானே குணமாக்கிட்டு போயிடுறேன். எந்தெந்த மாதிரியான நோய்கள் தீர்க்க முடியும்? அனைத்து நோய்களும். அத்தனை மருத்துவர்களும் கொடிய நோய்களும் சாகுறாங்க, அத்தனை மருத்துவர்களும். அப்ப ஒரு போதைப் பொருள் மாதிரி தான் நீங்க சொல்றீங்க உணவை. சிஹெச் ஃபார்முலா தானே மாறி இருக்கு. இப்படி எடுத்துக்கொள்ளும் போதே ஒரு நோய்க்குள்ள ஏதாவது அவங்க அவதிப்பட்டிருக்காங்களா? ஆமா. எல்லாம் காப்பில என்னென்ன டாக்ஸின் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? நூற்று கணக்கான டாக்ஸின் இருக்கு, கஃபின் இருக்கு, நிக்கோட்டின் இருக்கு, நூறு கணக்கான வெஷாந்தல் இருக்கு. அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். பிரம்மமூர்த்தா செவன் டேஸ் ப்ரோக்ராம் வந்து மிக அருமையாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒவ்வொரு விதமான அறிவுரைகளை கூறிய உங்களுக்கு நன்றி. நாங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அறிவுரைகளை எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன விதம் எங்களுக்கு மேலும் பாசிட்டிவாக இருக்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தந்திருக்கு. நான் மன நிறைவு நிம்மதி வேண்டி இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். எனக்கு இந்த ப்ரோக்ராம் ஒரு மாற்றத்தை தரும்னு நான் நம்புறேன். முன்னர் இருந்ததை விட இப்பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியாக உள்ளது. எனக்கு இந்த மாறுதலை வழங்கியே உங்களுக்கு மிகுந்த நன்றி. ஆமா, அது சரியான விஷயங்கள் இல்லையா? ஏன்னா பல்லு விளக்குறதுக்கான காரணம் ஒண்ணு இருக்கும்போது அப்ப உடல் உள்ள இருக்கக்கூடிய அந்த குடல் சுத்தம் பண்ணணும் இல்லையா? இதைத்தான் அப்படி இதுக்கு பேர் நியமம்னு பேரு. இயமம், நியமம், ஆதனம், பிரணயமம், பிரத்யகாரம், தாரணை, தியானம், சமாதானம் சொல்லி 8000 ஆண்டு கிளாச்சு எல்லாரும் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது 1வது வகுப்பு, 2வது வகுப்பு, 3வது வகுப்பு, 4வது வகுப்பு, 5வது வகுப்பு, 6வது வகுப்பு, 7வது வகுப்பு, 8வது வகுப்புங்கிறது சமாதி. தின்னு போட்டு சாப்பிட்றதல்ல, விருப்பத்தில் மரணம் அடைத சமாதி. சமம் கூட்டல் ஆதின்னு பேரு. பசி தாகத்தை கட்டுப்படுத்தி மருத்துவனா மாறி 1000 பேத்த குணமாக்கிட்டு எந்த தொடர்பும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து உயிரை விடுறதுதான் சமாதி. எந்த உள்காரணங்கள் உள் குற்றங்கள் வரக்கூடாது. உள்ள செதைஞ்சு போய் சாகிறது நோயை தவிர, அதைத்தான் அளபுதி சொல்லுது. சாவறதுக்கு காரணம் உள்ள செதையணும் அல்லது வெளி வெளி செதைஞ்சு போகணும். இப்போ ஆகாரம் திங்க திங்க செதைஞ்சு போய் தான் நீங்கள் செத்துட்டு இருக்கிறீங்க. அதை அவன் தெளிவாக சொல்கிறான். ஆனால் யோகிகள் நினைத்தால் உயிரை விடுவாங்க. எந்த கர்மங்களின் அடிப்படையில் வரக்கூடிய நோய், இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தி எல்லா கர்மங்களும் அடித்து நொறுக்கப்படும். இது 7வது அறிவுக்கு போயிருது. எங்கே போயிருது? 6வது அறிவில் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைகளை நீத மனத்தின் காரணமாகவும் மனம் பொருள் தேடும் வடிவம் இருக்கிறது. தப்புதான் பண்ணுவேன், பொய் பேசிதான் பணம் சம்பாதிக்க முடியும். உலகத்திற்கு இன்ற வரைக்கும் அத்தனை பேரும் பொய் பேசித்தான் பணம் சம்பாதிக்கிறார்கள். பூசாரியா இருந்தாலும் சரியே, கர்மவாதியா இருந்தாலும் சரியே, ஞானம் பேசிட்டு இருக்கிறவனா சரியே, 4வது அடியான யோகத்துல மட்டும்தான் உண்மை பேச முடியும், ஆகாரத்தை விட்டம்தான் யோகி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கும் போது இந்த பக்தி மார்க்கத்திலும் போய் வரும், கர்ம மார்க்கத்திலும் போய் வரும், ஞானத்திலும் போய் வரும். ஏன்னா பக்தி கர்மங்கிறது அரக்கிணறு, ஞானம் யோகம் தான் முழுக்கிணறு. இது அரக்கிணறு தான்ற சமாச்சாரம். இந்த கர்மம் பரிகாரம்ல இதுல வந்து மாட்டிக்கும், அதுல எல்லாம் தப்பிக்கவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆக இந்த குடலை சுத்தம் பண்ண சொல்லி திருமூலர் சொன்னாலே விட்டடிச்சுட்டாங்க எல்லாமே. திருமூலரத்தோட 8 பேர் பாடம் படிச்சாங்க. அதாவது நண்டிகள் 4வர், சிவயோக மாமுனி, மன்று தொழில் 15 அடி, வியாக்கிரமர், என்றிவர், என்னோடு என்வரும் மாமன் சொன்னது எல்லாம் விட்டடிச்சுட்டாங்க எல்லாருமே. இவங்க 15 மட்டும்தான் இந்தியாவில் பேசுவாங்க. 15 பாடம் படித்தவர் திருமூலர், திருமூலரோட பாடம் படித்தவர் வியாக்கரம்பர், திருமூலரோட பாடம் படித்தவர் சிவயோக மாமணி. மொத்தம் 8 பேர் பாடம் படிச்சுன்னு திருமந்திரத்தில் இருக்குது எல்லாம் கோட்டையை விட்டாச்சு. நல்ல வேலை திருமூலர் வந்து தமிழ் எழுதினாரு, 15 வந்து சமஸ்கிருதம் எழுதினார். 2 பேரும் தமிழர்கள் தான். எங்கே பாடம் படிக்க போனோம்னா குமரிக்கண்டம் தொடங்கி இமயமலை வரைக்கும் தமிழ்நாடு தான். குமரிக்கண்டம் தொடங்கி 10-20 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாரும் யோகிகள் தான். எல்லாரும் யோகிகளாக தான் இருந்திருக்காங்க. ஆமா, சாப்பிட்றவன் செத்துறான், தின்னு போட்டு சாகிறவன் ஒண்ணும் பண்ண முடியாது. தின்னு போட்டு சுத்தம் பண்ற போறா சமாதிக்கு போயிடுவான், தின்னு போட்டு சுத்தம் பண்ணாம போற வைத்தியத்துக்கு போவான். வைத்தியம் வந்து ஒரு வியாபாரமா வந்துருச்சு. அந்த மூலிகை சாப்பிடுது, இந்த மூலிகை சாப்பிடுது. எந்த மூலிகை சாப்பிட்டாலும் மோட்சம் கிடைக்காது, எந்த மூலிகை சாப்பிட்டாலும் மோட்சம் கிடையாது. வியாபாரத்துக்கு வந்த வியாபாரம் வந்து எப்போ வந்துருச்சு? இன்னைக்கு யோகமே வியாபாரத்துக்கு போயிடுச்சு. சித்தர்கள் ஒரு நாளும் மருந்தை பரிந்துரைக்கவே இல்லை, அவங்க சுத்தத்தை சொன்னார்கள். அப்ப அந்த நியமம், இயமம், ஆதனம் என்பது பதஞ்சலி பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் எழுதியிருப்பாரு. அது சாதனை பாதம் எழுதியிருப்பாரு. சாதனை பாதம், விபூதி பாதம், கைவல்லி பாதம்,
அப்ப இந்த அந்த அப்புறம் சமாதி பாதம் எழுதியிருப்பாங்க. அதுல பார்த்தா சாதனை பாதம் 32வது பாடல் என்ன எழுதியிருப்பாருன்னா, ஷவ் ஷவ் சந்தோஷம் தபம் சுவாதி ஈஸ்வராய பிரணனி தானா நியமான்னு எழுதுவார். இந்த நியமம் என்று சொன்னாலே அகத்தூய்மை என்று எழுதுவார், தூய்மை என்று பதஞ்சலி வந்து பாடல் எழுதுவார், சமஸ்கிருதம் எழுதியிருப்பார். அதே திருமலர் வந்து 575வது பாடல தூய்மை எழுதுவார், தூய்மை அருளூன் சுருக்கம் புரை செய்வை வாய்மை வளர்த்தலை மற்றவை காமம் களவு கொலையென காண்பவை நேமி ஈரைந்தும் நியமத்தானம் எழுதுவார். இவர் 10 வகையான நியமம்னு சொல்லுவாரு, அவர் 5 வகை நியமம்னு சொல்லுவார். அதெல்லாம் எப்படியா இருக்கட்டும், ஆனால் முதல் வாக்கியம் இருக்கே, முதல் சொல் இருக்கே, இரண்டு வரும் தூய்மைன்னு எழுதுவாங்க. திருக்குறள் போகும்போது மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் ஒரு திருக்குறள் ஒன்று உண்டு. அப்ப அருந்தினால் அற்றுப்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, எது உள்ள செலுத்தம்னா எது ரத்தத்தை கெடுக்காமல் இருக்கும், எது ரத்தத்தை தூய்மை செய்யும் அப்படின்னு சொன்னதை ரத்தத்தை கெடுக்கிற உணவைத்தான் பரிமளர்கள் எழுதிட்டு போயிட்டார். ரத்தத்தை கெடுக்கிற உணவை, ரத்தத்தை அழுக்காக்குற உணவை தான் பரிமளர்கள் எழுதிட்டு போனார். இப்ப துணியை துவைக்கணும்னா தூயத்தில தான் துணியை துவைக்கணும், துணியை துவைக்கணும்னா உப்பு இல்லாத நச்சுத்தன்மை இல்லாத நீங்க வந்து துணியை துவைச்சதான் துணி அழுக்காக போகும். அது மட்டும் இல்ல, துணி இந்த நீரானது துணியில் இருக்கிற அழுக்கையும் போக்கிடும், தானும் வெளியேறிடும், எந்த செடிமெண்டேஷன் பண்ணாது. நீ உங்களுக்கு விருப்பத்தில் இளநீர்ல துவைக்க முடியாது, உங்க விருப்பத்துல வந்து கரும்பு சாறில் துவைக்க முடியாது, உங்க விருப்பத்துல காப்பியில துவைக்க முடியாது, புரியுதா? எல்லாம் பானங்கள் தான், எல்லாம் லிக்விட் தான், லிக்விடை வைத்துக்கொண்டு துணி துவைக்க முடியுமா? லிக்விடை வைத்துக்கொண்டு காயில கூட, காயில கீரையில பழங்கள் கூட சோடியம் பொட்டாசியம் இருக்குது, கீரையில பொட்டாசியம் இருக்குது, சோடியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, எல்லா வகையான 92 உப்புகளும் இருக்குது. பீரியடிக் டேப்ல என்னென்ன உப்புகள் சொல்றானோ அத்தனை உப்புமே ஃப்ரூட்ஸ்ல இருக்கு. ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்தா கூட 40 உப்பு இருக்குது இல்லையா? சிட்ரஸ் அதிகம், எது சுவை அதிகமா இருக்கோ அந்த டென்சிட்டி சொல்லிட்டு போயிடுறேன். மினிமைசடு கண்டுபிடிக்க முடியாததெல்லாம் நிறைய இருக்கு. நம்ம உடம்புல யூரேனியம் கூட இருக்கு, யாருக்கும் தெரியாது. அது புள்ளி சைபர் 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 100 சைபர் போட்ட ஒண்ணு வந்து அது யூரேனியம் தான், இல்லாதது உடம்புல கிடையாது. என்னென்ன பூமியில் இருக்கோ, என்னென்ன விண்மீன் இருக்குதோ, என்னென்ன நட்சத்திரத்தில் இருக்குதோ, என்னென்ன சூரிய அத்தனையும் உடம்புல இருக்கு. அதாவது அந்த பார்ட்டிக்கல வேலை செய்யும், நானோ பார்ட்டிக்கல வேலை செய்யும். நம்ம உடம்பே நானோ பார்ட்டிக்கல வேலை செய்யுது. இந்த நானோ பார்ட்டிகல் இருக்கிறதுனால எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. நம்ம உடம்பே நானோ மெட்டலாக்சைடு, நம்ம உடம்பே மெட்டலாக்சைடு ஆனது, உயிர் உள்ள மெட்டலாக்சைடு. இதுக்கு பேரு உயிரிட்ட மெட்டலாக்சைடு தான் வந்து கீழே இருக்கிற மண்ணெல்லாம். உயிருள்ள மெட்டலாக்சைடு தாவரம், இந்த தாவரம் சொல்றீங்க, அது உயிருள்ள மெட்டலாக்சைடு தான். அதெல்லாம் அதெல்லாம் மேக்னெட்டே கன்வெர்ட் ஆயிரும். ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி 15-16 வயசுக்கு மேல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஆமா அப்பதான் ஸ்டார்ட் பண்ண முடியும், அப்பதான் சுத்தப்படுத்த முடியும். இப்ப என்னோட வாயில பத்தி எந்த நாத்தம் வராது, எப்படி வராம இருந்தது? காரணம் சுத்தப்படுத்துறதுனாலதான் காரணம், எதை சாப்பிட்டு சுத்தப்படுத்தணும், எதை சாப்பிட்டு சுத்தப்படுத்தினீங்க. அசைவம் சைவம் உலகத்துல ரெண்டுதான் இருக்கும், ஒன்னு தாவரத்துல எடுத்துக்குவீங்க அல்லது இறைச்சிலிருந்து எடுத்துக்குவீங்க இல்லையா? இது வந்து எனர்ஜி தான், அது ஒரு எனர்ஜி தான், ஆனா அது டாக்ஸிக் எனர்ஜியா இருக்கே இல்லையா? அப்ப எனர்ஜி என்பது விண்வெளி இருந்து வரக்கூடிய எனர்ஜி, போட்டான். விண்வெளி இருந்து போட்டான் வருது, நட்சத்திரம் இருந்து போட்டான் வருது, சூரியன் இருந்து போட்டான் வருது. அந்த போட்டானை தான் கன்வெர்ட் பண்ணுது தாவரம். அந்த போட்டானை கன்வெர்ட் பண்ணும்போது தனக்கு தேவையான இனப்பெருக்கு தேவையான அத்தனை பண்ணி வைக்குதா இல்லையா? அப்போ எங்கிருந்து தோண்டி வந்திருக்கிறீங்க? தாவரத்துல தோண்டி மனிதனா மாறி இருக்கிறீங்க. நான் என்ன பண்றேன், தேவனா மாறுறேன், யோகியா மாறுறேன். உபாயம் பலவுல பிண்டம் சுருங்கும், பிண்டம் சுருங்க வேண்டும், உண்டி சுருங்குவதன் மூலம் பிண்டம் சுருங்க வேண்டும். உண்டி அப்ப என்னுடைய எடை வந்து 80 கிலோ இருந்தது, நான் உண்டி சுருக்கிட்டு வரப்ப பிண்டம் சுருங்குச்சு, பிண்டம் சுருங்கி 58 கிலோ மாறுது. உடனே இந்த மாதிரி மேக்னெட்டா மாறிடுது, நைட்ரஜன் அப்புறம் புரோட்டீன கன்வெர்ட் பண்ணுது. எந்தெந்த மாதிரியான நோய்கள் தீர்க்க முடியும்? அனைத்து நோய்களும். நீ தின்னதுனாலதான் புற்றுநோய் வருது, தின்னதுனாலதான் காமாலு வருது, தின்னதுனாலதான் டயபெட்டிக் வருது, தின்னதுனாலதான் அல்ஜீமர் வருது, தின்னதுனால சிஏடி வருது. கரோனரி ஆர்டரி டிசீஸ் வர்றது காரணமே நீ ஆகாரத்தை நொறுங்க தின்னதுனால தான் நீ சாவுறீங்க. சிஏடி பேசுகிற டாக்டர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுறாரு. சிஏடின்னா கரோனரி ஆர்டரி டிசீஸ் பேர், உலகத்துல கொடிய நோய்கள். நல்லா மூளு மூலம் தாலி மாதிரி வயிற்று மாதிரி வச்சுட்டு இருப்பான், அப்பவே செத்து போயிடுவாங்க. இது இன்னைக்கு அத்தனை மருத்துவர்களும் கொடிய நோய்களால் சாகுறாங்க. அத்தனை மருத்துவர்களும் கொடிய நோய்களால் சாகாத டாக்டர் ஒருத்தர் சொல்லுங்களா பாக்கலாம். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ அத்தனை மருத்துவம்ல, அது நேச்சுரோபதியா இருக்கட்டும், ஆயுர்வேதமா இருக்கட்டும், அங்கு பச்சிரா இருக்கட்டும், ஹோமியோபதியா இருக்கும், மெடிசினை பிரஸ்கிரைப் பண்ணக்கூடிய ரெக்கமெண்ட் பண்ற அத்தனை பேருமே
கொடிய நோயில தான் செத்துருக்காங்க. உணவு பரிந்துரை பண்றவங்களும் அப்படிதான் போறாங்க. கொடிய நோயில தான் சாவாங்க. மூணு வேள் ஆகாரம் தான், மூணு வேள் ஆகாரத்தை பரிந்துரைக்கிறேன். எந்த ஆகாரத்தை பரிந்துரைக்கிறீங்க? வெறும் மாவத்தானே பரிந்துரைக்கிறீங்க. இட்லியும் தோசையும் பூரி இதுல பலகாரங்கள், இதுல வந்து பலகாரங்கள் பச்சரிக்கலாம். வருஷத்துக்கு ஒருக்க சாப்பிட உடம்பு வந்து தினம் சாப்பிட சொல்லிட்டீங்க. அதிசயம் அந்த காலத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி நெல்லஞ்சோறு சொன்னாலும் அந்த வீட்டுல விசேஷம்னு அர்த்தம். அன்னைக்கு தின்னு போட்டு தூங்குறதுதான் கண்டுபிடிச்சாங்க. என்னது, எந்த வேலையும் கிடையாது, நல்லா திங்கணும், சாரையும் குடிச்சு எப்படி தின்னு போட்டு தூங்குறானோ அதே போல தின்னு போட்டு தூங்குறாரு. என்ன சொல்ல, முதல்ல என்ன பண்ணாரு, நல்லா சாப்பிட்டாரு தூங்குறாரு. வாதியார் என்ன பண்ணாரு, சாப்பிட்டாரு தூங்குறாரு. முதல் என்ன பண்ணாரு, சாப்பிட்டாரு தூங்குனாரு. நீங்களும் சாப்பிட்டு தூங்குறீங்க. அப்ப ஒரு போதை பொருள் மாதிரி சொல்றீங்க. உணவு சிஹெச் ஃபார்முலா தானே. எத்தனை நாளா மாறி, எத்தனை நாளா மாறி, எல்லா கார்போஹைட்ரேட் உள்ள போயிட்டு என்ன போகும், உள்ள நமக்கு ஆசிட் இருக்குது, அப்புறம் வந்து பாக்டீரியா இருக்கு. இந்த இந்த பாக்டீரியா என்ன பண்ணுனா, உணவை புளிக்க வைத்து அழுக வச்சு கெடுக்குமே தவிர ஆரோக்கியத்தை தராது. சரி, இப்ப இந்த எனர்ஜி எல்லாம் கிடைக்குது இல்லையா, நம்ம சாப்பிடும்போது எனர்ஜி கிடைக்கல, கிக்கல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சிகரெட் அடிக்கிறவங்க கிக்கு வருது, டீ குடிக்கிறவங்க கிக்கு வருது, போண்டா தைக்கிறவங்க கிக்கு வருது, அரிசி சாப்பிடறவங்க கிக்கு வருது, பிரியாணி சாப்பிடறவங்க கிக்கு வருது. கிக்கு வருதுன்னு சொல்லுங்க. அப்ப அதுல இருந்து எந்த ஒரு எனர்ஜி, எனர்ஜியே கிடையாது. கிக் மீன்ஸ் எனர்ஜி, அவ்வளவுதான். நீ போதை அப்படி மனம் அப்படி விரும்புது, சிகரெட் குடிக்கணும் திரும்ப வர. அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்து கிக்ல வாழ்றவங்களுக்கும் அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஆல்ரெடி அவனும் இயற்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான், தெரியாம செத்து போயிடுறான். அவனும் இயற்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான், இதனால வாழ்ந்துட்டு இருக்கான்னு அவன் அவனை அவன் நினைச்சுக்கிறான். இப்படிதான் 2000 ஆண்டு குட்டிச்சு வரட்டாங்க எல்லாருமே. இதுதான் மன நினைப்பின் பேர். இதை எதிர்க்கிறது வந்தது இந்த சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் தான். இதை மறுப்பது தான் வந்து சிலபஸ் அண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட். இதுதான் மறுப்பது உடல்நோய் மருந்தினாலாகும், மறுப்பது உடல்நோய் மருந்தினாலும், மறுப்பது இனி நோய் வாராது இருப்ப, மறுப்பது சாவை மருந்தினாலாகும். எது சாவை மறுப்பதோ அதுதான் மருந்துன்னு பழம்பாடல் சொல்லுது. இது தனிப்பாடல். இது இப்ப நீங்க இதை கடைபிடிச்சு எத்தனை வருஷங்களாக? இது 23 வருஷமா கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். 23 வருஷம் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் 10,000 பேர்த்தை நான் குணமாக்கி இருக்கேன். என்ன மாதிரி நோய்கள்? எல்லா நோய்களுமே, எல்லா ஆகாரத்தை திங்குற வர நோய் தான் எல்லா நோயும். நீங்க என்ன சொல்றீங்க, எல்லாம இட்லி சாப்பிட்டீங்க அவனுக்கு சக்கரை நோய் வருது, புரோட்டா இட்லின்னா வச்சுக்குவீமே, எல்லாரும் இட்லி சாப்பிட்றவங்க தான், அவனுக்கு சக்கரை நோய் வருது, அவனுக்கு மனநோய் வருது, அவனுக்கு தூள் நோய் வருது. நோய்கள் 1000 இருக்குது. சாப்பிட்டது ஒன்னே ஒன்று தான், கார்போஹைட்ரேட் தின்றீங்க. நோய் எத்தனை 100,000 இருக்குது, கார்போஹைட்ரேட் எல்லா நோயும் போயிருது. இது என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த நீர் வந்து அருந்துறது மூலமாக, அருந்துறது மூலமாகவும், சுத்தப்படுத்துகின்ற கீரைகள் மூலமாகவே நீங்க தின்ன அத்தனை உணவை வெளியெடுத்தரலாம். அப்ப ஆல்ரெடி வந்த நோயையும் தீர்க்க முடியுன்றீங்க, நீ வராத நோயையும் தடுக்க முடியும். இதுதான் நீங்க ஆனா இப்ப 6 வருஷமா 8 வருஷமா சாப்பிடாம இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பல நோய்கள் இருந்து நல்லா இருந்தவங்க, மூட்டு வெளி, முழங்கால் அலை, சக்கரை நோய், புற்றுநோய், எல்லாமே உணவுல இருந்து வந்தது தான். இங்கிருந்து வந்தது மாறி இருக்கு. இப்படி எடுத்துக்கொள்ளும் போதே ஏதாவது ஒரு ஒரு நோய்க்குள்ள ஏதாவது அவங்க அவதிப்பட்டிருக்காங்களா? ஆமா, எல்லாம் இன்னொன்னு, ஏற்கனவே அவதிப்படுத்திருந்தவங்க இதுக்கு வர்றாங்க. ரெண்டாவது நான் என்ன சொல்லணும்னா, அவதிப்படுத்தவங்க நல்லானதுக்கு அப்புறம் திருப்பி நீங்க உங்க சாதாரண உணவு சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லுவேன். எந்த உணவுல இருந்தீங்களோ அதை சாப்பிட்டு பாருங்க. அது ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட சொல்லுவேன். சாப்பிடும்போது அந்த சிம்டம்ஸ் மறுபடியும் ஆரம்பமாகும். எந்த சிம்டம்ஸ், எந்த நோயில இருந்தாங்களோ அவதிப்படாத. அப்ப அப்ப என்ன பண்ணா, மனம் விரும்பிக்கிட்டு நீ சாப்பிட்ட, நீ மனம் விரும்பி சாப்பிட்டீங்க, உடனே சுத்தப்படுத்த சொல்லுவேன். சுத்தப்படுத்தினோட சர்ன்னு அதே எஃபெக்ட் வந்து திரும்பி அந்த என்ன, உடம்பு வந்து நடுநிலை பெற்ற உடலாக மாறிவிடும். உதாரணத்துக்கு, இப்ப நான் வந்து 80 கிலோ இடையில இருக்கிறேன். நான் சாதாரண உணவை சாப்பிட்டு 80 கிலோ இடையில இருந்தேன். இப்ப நான் வந்து 58 கிலோல நான் மாறிட்டேன். இது வந்து இதுக்குதான் உண்மையான சுத்த தேகம்னு பேரு. சுத்த தேகம்னா உடம்பை சுத்தம் செய்து நடுநிலை பெற்ற தேகத்துக்கு வந்து உள் சுத்தம் பெற்ற தேகம்னு சொல்லுவாங்க. சில விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சில சன்மார்கள் வந்து சுத்த தேகம் சுத்த தேகம்னு சொல்லுவாங்க. அதுவல்ல, உள் சுத்தம் பெற்ற தேகம்னு சொல்லணும். என்ன தேகம், சுத்த தேகம்னு குடிக்கிறது அல்ல, அது புறந்தூய்மை நீரால் அமையுங்கிறது, புறத்தால் சுத்தப்படுத்துறது அல்ல, அகத்தூய்மையும் நீரால் அமையுங்கிறது தான் வள்ளுவர் கண்டுபிடிச்சது. இதை பரிமாணங்கள் கெடுத்ததுனால அன்றிருந்து திருவருக்கு எல்லாமே தப்பாக ஒரு எழுதிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் எழுதுறாரு, திருவள்ளுவர் எழுதுறாரு 942 மருந்து என வேண்டாமாம் யாக்கைக்கு எழுதுறாரு. மருந்து என வேண்டாம, என்ன மருந்து உடம்புக்கு வேண்டாம்னு சொன்னா மருந்தை திங்காத இந்தியா உலகத்துல எவனாச்சும் இருக்கானான்னு கேக்குறேன். இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மருந்து என வேண்டாமாம் யாக்கைக்கு, அந்த வரி புரியுது. யாக்கைனா உடம்பு, மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றதுங்கிறாரு. அருந்தினால் அற்று போவதுன்னு எழுதுறாரு. அருந்தினால் அற்று போவது எது? அருந்துரும், எல்லாம் காப்பி அருந்துரும், பானங்கள் அருந்துரும், டீ அருந்துரும், இதெல்லாம் பானம் தான். அதில் அந்த காப்பி அருந்துரும், காப்பினே வச்சுக்குவோமே, அல்லது மோர்னு வச்சுக்கலாம், அல்ல இளநீர் வச்சுக்கலாம். நேரடி காப்பின்னு சொன்னால் நல்லா மண்டையில் ஏறும். காப்பி குடிக்கிறான்,
காப்பில என்னென்ன டாக்ஸின் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? நூற்று கணக்கான டாக்ஸின் இருக்கு, கஃபின் இருக்கு, நிக்கோட்டின் இருக்கு, நூறு கணக்கான விஷங்கள் இருக்கு. எத்தனை விஷயம் இருக்கு? ப்ரூ காஃபியில குடியேற விஷயம் இருக்குது. அப்புறம் என்னென்ன அமெரிக்கக்காரன் பயன்படுத்துறேன், இங்கிலாந்துக்காரன் அவன் தானே ப்ரூ காஃபி அறிமுகப்படுத்தினா? எல்லாம் காஃபி, காஃபினா டாக்ஸின் தான், காஃபினா கஃபின்ங்கிற ஹெவி டாக்ஸின், அந்த டாக்ஸின் உள்ள போகுது. அது ஏதோ ஒரு இருக்கு, அது என்ன எடுத்துக்கொள்ள கூடாது, அது ஒரு கணக்கு இருக்கு, ஒரு நாளைக்கு ஏறி இருக்கலாம். சரி, அது ஒரு குறைவோ நிறைவோ, சின்ன முள்ளா இருந்தாலும் கண்ணு ஓட்டையாகுங்க, பெரிய முள்ளா இருந்தாலும் கண்ணு ஓட்டையாகும். அதிகமா எடுத்துக்கொள்ள கூடாதுன்றதுக்கே வந்து ஒரு நோய் இதுன்றதுனாலதான, நஞ்சுத்தன்மைன்றதுனாலதான் சொல்லுவாங்க. ஆமா, இன்னைக்கும் இன்னைக்கு நீங்க எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் குறைவா எடுத்துக்கன்னு தான் சொல்லுவான். அது இந்த மாதிரி கொக்கோ கோலா எடுத்தாலும் டாக்ஸின் தான், கொக்கோ கோலா காஃபி டிஃபன் எல்லாம் டாக்ஸின் தான், எல்லாம் கார்போஹைட்ரேட் தான், ஃபேட் தான், புரோட்டீன் தான். புரோட்டீன்ஸே டாக்ஸின் சொல்றான், புரோட்டீன்ஸே டாக்ஸின். பாம்பு கடிச்சாவே அது புரோட்டீன் தான் உள்ள செலுத்துது, தங்கிட்டு இருக்க விஷத்தை பூரா சேர்த்து வச்சிருக்குது. சேர்த்து அது என்ன பேரு, கார்போஹைட்ரேட் இருக்கும், ஃபேட்டு, புரோட்டீன் இருக்கும், சீகச்சி அவ்வளோதான் இருக்கும். சீகச்சி இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? சீங்கிற ஒரு ஃபார்முலாவும் ஹெச்ங்கிற ஃபார்முலா எல்லாமே எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. சரி, இப்போ உணவுகள்ல இருந்து ஒரு ஒரு இந்த மாதிரி இதுல வந்து விட்டமின் டி கிடைக்குது, இதுல விட்டமின் ஏ கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம், அந்த மாதிரியான சில எனர்ஜி நம்ம உடம்புக்கு தேவை. இந்த தாவரம் வந்து எப்படி தனக்கு தானே தயாரித்துக் கொள்கிறதோ, உடம்பு தனக்கு தானே தயாரித்துக் கொள்கிறதா விஞ்ஞானமே. அதனாலதான் யோகிகள் வந்து எல்லா வேலையும் பண்ணி காமிச்சாங்க. யோகங்கள் இருந்து இயற்கையை வந்து பாத்துக்கிட்டோம்னா, ஒண்ணு வந்து ஒண்ணுத்தி சார்ந்ததாக தானே இருக்குதுங்க. அந்த சார்ந்தது விடுபட்டு வெளிவந்துறான், உணவு வட்டத்தை உடச்சிட்டு வெளிவரதே ஏழாம். மனிதன் கிடையாது, இவன் தப்பு சொல்லிட்டான், அவன் விலங்கு மாதிரி நம்மளை கணக்கு போட்டான். நம்ம தான் ஏழாம், அவன் வெள்ளக்காரன் ஐந்தாம் அறிவை தாண்டல, இந்த அறிவை தாண்டல, புலன்களை தாண்டவில்லை, வாய் ருசியை தாண்டவில்லை. நாம் பகுத்தறிவை தாண்டி ஏழாம் அறிவு என்கின்ற அண்டவெளியோட தொடர்பு வைத்துக் கொண்டு சக்தியை அங்கிருந்து பெற்றுக் கொள்கிறோம், அவ்வளவுதான் விஷயமே. இது பரிணாம அறிவியல், இது யாரும் தடை செய்ய முடியாது. யாரும், எத்தனை பேர் தெரியுங்க அந்த மாதிரி உணவு இல்லாமல் வாழக்கூடியவங்க? எனக்கு 100 பேர் இருக்காங்க. 100 பேர் இருக்காங்க. ஏன்னா நான் வந்து பாத்திருக்கேன், ஐயா வந்து திருப்பூரூர் கிட்ட, அது அவங்க எப்படின்னு சாட்சிகளை வச்சுக்கிறாங்க, பிராக்டிக்கல் கிடையாது. அவங்கள யாருக்கு வைத்தியம் பார்க்க முடியாது, யாருக்கு சொல்லித்தர முடியாது. ஏன் சென்னையில கூட வேலைக்கார சாமின்னு இப்ப கூட ஒரு 10 நாளைக்கு இருந்தது, அதெல்லாம் வந்து சாட்சியே தவிர அதை வைத்து நோயை குணமாக்க முடியாது. அதை வைத்து புத்தகம் போட்டாச்சு, விண்வெளிக்கு தப்பிக்கு போட்டாச்சு. நம்ம பேசிக் வந்து காலத்தால் வென்ற திருமந்திரத்தையும் விண்வெளிக்கு சொல்லணும்னு சொல்லி சொல்றேன். விண்வெளியில போய் ஆராய்ச்சி பண்றதுக்குதான் நாங்க விண்வெளி துறைக்கு கொடுத்தாச்சு இந்த புத்தகத்தை. விண்வெளிக்கு திறவுக்கு கொடுத்து 10 ஆண்டுகளாச்சு, இன்னும் அதை கடப்புல போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ விண்வெளிக்கு போகக்கூடியவங்க வந்து ஒரு டேப்லெட் மாதிரி எடுத்துக்கிறாங்க, அது போட்டுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் பசியே இருக்காது அப்படின்னு போய் சொல்றேன். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் பிரியாணி திங்கிறவன் தான் விண்வெளிக்கு அத்தனை பிரியாணி திங்கிறவன் தான், மாட்டிறச்சி திங்கிறவன் தான், மனித இறைச்சி தவிர எல்லா இறைச்சி திங்கிறவன் தான் விண்வெளி இருக்கிறவன். விண்வெளிக்கு போயிட்டு வந்தா எல்லா நோயும் வருது. விண்வெளிக்கு போயிட்டு வந்தாவே இப்ப எங்க மாதிரி ஆளுகளை அனுப்பிச்சிங்கன்னா ரோபோட் மாதிரி போயிட்டு வருவோம். என்ன மாதிரி? ரோபோட்டுக்கு எதுவும் தேவையில்லை, எங்களுக்கு எனர்ஜி காஸ்மிக்ல இருந்து நாங்க எடுத்துக்குவோம். அனுப்பிச்சாங்கன்னா மார்ஸுக்கு போயிட்டு வருவோம், ஒழுங்கா நான் மார்ஸுக்கு போயிட்டு வருவேன். அதான் இப்ப என்ன கேக்குறேன்னா, இல்ல இன்னும் இது பல ஆண்டுகள் எடுத்துக்குமா உங்களோட உடல் தகுதி பெற்றதுக்கு? அதெல்லாம் தேவை, 180 நாள்ல மாறிடும். 180 நாள்ல 10 லட்சம் ஆண்டுக்கு பின்னாடி வர்றது வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கின்ற பொழுது 180 நாள்ல மாறி. இப்ப நான் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் கடைபிடிக்கல, நான் வந்து பெருசா டேப்லெட்ஸ் எதுவும் எடுத்துக்கிறேன், இயற்கை சம்பந்தப்பட்ட உணவுகள் அது நல்லது. சைவத்துல தான் இருக்கிறீங்க, சீக்கிரம் மாறிடும் உடம்பு. அதுதான் கேக்குறேன், இப்ப சீக்கிரம் மாறிடும். சீக்கிரம் சைவத்துல இருக்கிறவங்களுக்கு உடனடியே உடம்பு மாறிடும். அசைவம் எடுத்துக்கொள்ள மாறவே ரொம்ப லேட் ஆகும், லேட் ஆகும். ஏன்னா அவங்களையும் மாத்த முடியும், எல்லாத்தையும் மாத்துறதானே. அடிப்படையாக குழந்தை பிறக்கும் போது அசைவத்துல இருந்துதான் சைவத்துக்கு மாறும். அதுதான் பிறக்கிறப்ப எல்லாரும் தாய்ப்பால் குடிச்சதை வளர்ந்த முடியும், புத்தரா இருந்தாலும் சித்தரா இருந்தாலும் தாய்ப்பால் குடிச்சதை வர முடியும். அதற்கு அப்புறம் தான் நீங்கள் நீரணவு நோய்க்கு மாற முடியும்னு வள்ளுவரே சொல்றாரு. அப்ப வள்ளுவர் சொல்றாரு, இந்த அருந்தியது அற்றது என்று சொன்னாலே, அருந்தினால் அற்று போகுது, அருந்தினால் செலுத்தாதது. நீங்க காப்பி குடிச்சா செலுத்தும், பானம் குடிச்சா செலுத்தும், செலுத்தாது எதுன்னு கேட்டீங்கன்னா அழுக்காக எடுத்தது தண்ணி தானே. அப்ப அருந்தினால் அதுதான் கேட்க வரேன், ஏன் அந்த நீர் மட்டும் ஏன் அவ்வளவு முக்கியமாக சொல்லப்படுதுங்க? அதுதானே, உள்ள எதுவும் செலுத்தல, அந்த துணி துவைக்கிறதுக்கு எதுவும் செலுத்தாத உணவை தான் தூய்மைப்படுத்துறீங்க. அதே மாதிரி காப்பீடு துவைக்க முடியுமா? காப்பில இந்த துணி துவைக்க முடியுமா? முடியாது. அப்ப வேற எதுல எந்த பானத்தையும் துணி துவைக்க முடியுமா? பால்லயோ ரசத்திலேயோ குழம்புலயோ துடைக்க முடியும்? முடியவே முடியாது. அப்ப தூய இன்னைக்கும் தூய தண்ணீர் தான் துணியை துவைக்க முடியும் மாதிரி. அப்ப நம்ம சேர்ந்து விட்டு அழுக்கு அதுதான் நாற்றமா வருது, சேர்ந்து விட்ட அழுக்குதான் மலமா போகுது, சேர்ந்து விட்ட உணவு தான் சிறுநீரா போகுது, சேர்ந்து விட்ட உணவு தான் வேர்வல் வருது. அந்த சேர்ந்து விட்ட மலம் தான் வாயில விஷமாக படுகிறது. அப்ப இந்த விஷம் அதை தான் அழுக்குன்னு பேரு, விஷத்தை தான் அழுக்குன்னு சொல்றோம். ஏன் குடிக்கிறான்? விஷத்து உணவுடைய அழுக்கு. ஏன் மலம் போறான்? உடனுடைய அழுக்கு. ஏன் சிறுநீர் போறான்? உணவுடைய அழுக்கு. கெட்டு போய் உடம்பு தன் வேலையை செய்கிறது, உடம்பு தனக்கு தேவையான உணவையும் தயாரித்துக் கொண்டு இருக்கிறது. நீ மன விரும்பி திங்கறது பாருங்க, அதையும் அது வெளியேற்றுது. நீ தொடர்ந்து திங்கறதுனால வெளியேற்ற முடியாது, தவிக்கிறதுனால நோய் வந்து மரணம் அடைஞ்சிடுற. அப்ப தானாவே இயற்கைக்கு மரணம் இல்லை,
ஏன்னா பல பேருக்கு இப்ப நீங்க சொல்லும் போது கேள்வி என்ன வரும், நான் எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். பண்ணினீங்கன்னா நல்லது, பண்ணல சாக வேண்டியதுதான். பண்ணினீங்கன்னா நல்லது, இல்லன்னா ஆரோக்கியம் வாழ்ந்து காட்டு. என்னதே ஆரோக்கியம் ஆஸ்பத்திரிக்கு போகாம மருந்து மாத்திரை சாப்பிட வாழ்ந்து காட்டு நீ. அதுதான் ஓகேன்றீங்க? அதுதான் ஓகே, இருந்து காட்டணி, ஒரு நாள் இருந்து காட்டேன் பாக்கல. நீ இயற்கை உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களுக்கு அது நீ பிச்சை எடுக்கிற. நீ இயற்கை உணவு நீ சொந்தமா உற்பத்தி பண்ணு, ஒரு பூமியை வாங்கு, ஒரு ரெண்டு மாட்டை வாங்கு, ஒரு 10 ஏக்கர் பூமியை வாங்கி உற்பத்தி பண்ணி இடத்துல சும்மா கொடு. வேறு வடிவங்கள் தான் முக்கியமே தவிர குழந்தை பெத்துக்கிறதா முக்கியம். இன்னைக்கு ஆதாரத்தை யாருமே குழந்தை வைக்கிற தகுதி போயிடுச்சு. செயற்கை பேபி வந்தாச்சு, குழந்தை பெத்துக்கணும் 25 லட்சம், அது அவமானமா இல்ல? ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு 25 லட்சம் ரூபா வாங்குற அமெரிக்காவில் இருக்க இந்தியாவில் வந்தாச்சு. ஒரு குழந்தையை பெற்றுக்கிற கூட தகுதி இல்லாத அளவுக்கு இந்த மனிதன் மாறிட்டான். ஆமா, ஏன்னா இப்ப நான் பிறக்கக்கூடிய காலங்களப்பே வீட்டுல பிரசவம் பார்த்தாதான் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. நான் வீட்டுல பிறந்த பையன். ஆமா, இப்ப வந்து நானும் வீட்டுல பிறந்தேன். இப்போ உங்க காலங்களப்ப கூட விடுங்க, இப்ப என்ன, இப்ப ஒரு 20 வருடங்களுக்கு முன்பே வந்து பெருசா ஹாஸ்பிடல் கிடையாது. கிடையாது, ஒரு 20-25 வருஷத்துக்குள்ள இப்ப இவ்வளவு ஹாஸ்பிடல் வளர்ந்துருச்சு அப்படின்னு மாத்திக்கல. ஒரு விஷயத்தை உணவு பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு. உணவு பழக்கம் தப்பா போனோம் கட்டி குழந்தை பேருமே அதிகமாயிடுச்சு. அப்ப இது அவமானமே இல்ல இதெல்லாம்? இதுலதான் ரத்த சுத்தமாகும். இத யோகிகள் தான் காமசூத்திரத்தை எழுதுனாங்க. யாரு காமசூத்திரத்தை எழுதுனாங்க? யோகிகள் தான் காமசூத்திரம் எழுதுனாங்க. உலகத்துல எந்த நாட்டிலயும் கிடையாது. அப்ப புலன்களை ஒழுங்காக தூக்கக்கூடிய யோகிகள் தான். வாத்தியாசிய நகரத்தில் தான் காமத்து பல் எழுதினாரு. திருக்குள்ளூர் தான் காமத்து பல் எழுதினா. எல்லாம் யோகிகள் தான். யோகிகள் அத்தனை பேர் குழந்தை பெற்றுக்கிட்டவன், அத்தனை பேர் பசி தாக்கத்தை கட்டுப்படுற இயற்கை சக்தியில் வாழ்ந்தவன். பிச்சை எடுத்து வாழுங்கிற அவசியம் இல்லைன்னு வள்ளுவர் எழுதுறாரு. பிச்சை எடுத்து வாழும்னா கடவுள் சாகட்டும்னு எழுதுறாரு. மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வம் எழுதினாரு. உழவு செய்யறவன் தான் யோகிய திங்கரம்புரம் பிச்சைக்காரன் எழுதினாரு. திங்கரம்புரம் புரியுதா? உண்டு வாழ்ந்தாவே நீ பிச்சை எடுக்கிறேன் அர்த்தம். உண்டு வாழ்ந்தாவே பணம் வச்சிருக்கிற, நீ பிச்சை எடுத்து தின்னு அவன் பணம் இல்லாதான் கையில பிச்சு எடுத்தீங்கிறான். நீ குறுக்குள்ள பணம் சம்பாதிச்சு நிறைய வச்சுக்கிட்டு ஹோட்டலில் போய் திருட்டுருக்க. நீ எங்க திருட்டுருக்குற? ஹோட்டலில் போய். இது எப்படி சரியானதா இருக்க முடியும்? அவன் உற்பத்தி இல்லைன்னா ஹோட்டல் கடைக்கு ஒன்றும் வராது. அப்படி உண்மையான யாருங்கிட்ட அவன் தான். அதை பாட்டு திருவர் சொல்றாரு, உண்டு வாழ்ற கூட்டம் அத்தனை பேருமே உலகத்துல உண்டு வாழ்ற கூட்டம் தான். அவனெல்லாம் பிச்சைக்காரன் தான், அவன்லாம் பரதேசிக்கு தான், பேரு தான் பணக்காரன். அவன் பணம் இல்லைன்னா அவன் பிச்சை எடுத்துட்டுருக்கிறான். நீ பணத்தை வச்சுட்டு ஹோட்டல் ஆர்டர் பண்ணி திருட்டு இருக்கிற, ரெண்டு பேரும் பிச்சைக்காரன் தான். அவனும் சக்கர நோயில் சாவான், நீயும் சக்கர நோயில் தான் சாவ போற. அவன் அப்போ வந்து சக்கர நோய்ன்றது பணக்கார நோயின்னு சொல்லப்படும். இப்போ எல்லாத்துக்கும் வந்துருச்சா பணக்காரன் ஆயிட்டோம்? எல்லாரும் இதுல எல்லாரும் என்ன, இந்த நோயில பணக்காரன் ஆயிட்டான். எதுல பணக்காரன் ஆயிட்டான்? யாரை கேட்டாலும் 10 நோய் 20 நோய் 30 யார்ட்டையும் குறையில்லாம இருக்கு. குறையில்லாம நோய் பெருகிட்டே போச்சு. அப்ப நோயில பணக்காரன், அப்ப ஆரோக்கியத்துல பிச்சைக்காரன், நோயில ஆரோக்கியத்துல பிச்சைக்காரன், நோயில பணக்காரன். எல்லாரும் நாகரீகத்துல மேல வந்துட்டோம். கார் வச்சிருக்கிறோம், பைக் வச்சிருக்கிறோம், செல்லு வச்சிருக்கிறோம், விண்வெளியில பறக்க போறோம். ஆனால் ஆரோக்கியத்துல மிக 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 பின்தங்கி போயாச்சு. என்னைக்கு ஆஸ்பத்திரி பெருகுதோ, என்னைக்கு காவல்துறை பெருகுதோ, என்னைக்கு போர்கள் பெருகுதுன்னா நம்ம தப்பான வழியில போறோம்னு அர்த்தம். எஸ் ட்ரூ. இப்போ ஆனா மற்ற உணவுகளுக்கே வந்து நம்ம அவ்வளவு விஷயம் சொல்லும் போது, இப்ப பீஸா பர்கர்னு சொல்லி எவ்வளவு விஷயங்கள் அதெல்லாம் தின்னா மலமே போகாது. ஒரு வாரமாக பார்த்தா ஐரோப்பிய நாட்டுல யாரும் மலமே போறது இல்லையே. அவங்க உள்ள வயிற்றுத்து பார்த்தா 20 கிலோ மலம் ரெடியே இருந்துகிட்டே இருக்கும். ஐரோப்பியில இருக்க அத்தனை வேத்தம் எல்லாம் இறைச்சி தவிர எதுவும் திங்க மாட்டான். எல்லா பெருங்குடலும் கெட்டு போய் கிடக்கும். எல்லா பெருங்குடலும் பெருங்குடல் சுத்தமே இல்லாத ஒரே நாகரிகம்னா ஐரோப்பிய நாகரிகம் தான். உலகத்துல அதிக நோயாளிகள் எங்க இருப்பானா? ஐரோப்பிய நாகரிகம் தான். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கு. ஆமா, வெள்ளக்காரன் உலகத்திலே உலகத்தை கெட்டு குட்டிச்சவராக்கி எல்லாத்தையும் குட்டிச்சவர் பண்ண போற வெள்ளக்காரன் தான். வெள்ளக்கா நம்ம குடல சுத்தப்படுத்துற குடல் வந்து இந்த மாதிரி இருக்கும். வெள்ளக்காரன் குடல் போற இந்த மாதிரி தான் இருக்கும். 3 வேல் ஆகாரம் சாதாரண உணவுக்கிற கூட அங்கங்க முடிச்சு 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 முடிச்சா இருக்கும். சுத்தமான குடல் இப்படித்தான் இருக்கணும். அப்படியே அதுல காமிச்சிருக்கீங்க. சுத்தமான குடல் இந்த நீர் மருத்துவத்தை இருக்குன்ற பொழுது குடல் சுத்தமாயிரும். இந்த சாதாரண 3 வேல சாதா கார்போஹைட்ரேட் ஃபேட்டு புரோட்டீன் மாட்டு இறைச்சி கோழி இறைச்சி திங்கிறவங்க பூரா இப்படித்தான் இருப்பானு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம குடலை சுத்தப்படுத்தின உடனே இமீடியட்டா மாறிடும். பெருங்குடல் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதானே யோக மரத்தின் அடிப்படையில். ஒரு 3-4 நாள்ல வந்து டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். ஒரே நாள் டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். குடல் சுத்தமான 2 நாள் ரத்தம் சர்றன்னு மேல ஏறிடும். இன்ஹேலிங் ஆக்சிஜன், உடம்பு ஆக்சிஜன் தானே இயங்குது. உடம்பு ஆக்சிஜன் இயங்குறதானே விஞ்ஞானமே.
எதுக்கு காத்து வேணும் காத்து வேணும் சொல்றீங்க? ஆக்சிஜன் வே கார்போஹைட்ரேட் உள்ள விட வேண்டியது. கார்போஹைட்ரேட் மிக்ஸ் பண்ணி காத்து உள்ள விட்டா என்ன செத்து போயிட மாட்டானா? இப்ப உள்ள அசிடிட்டியா மாறும் இல்லையா? கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா அசிடிட்டியா மாறுமா ஆக்சிஜனா மாறுமா? யார்கிட்ட கதை விடுறீங்க? எல்லாம் சீகச்சு தானே. அங்க ஓ எங்க வந்தது? ஓவே இல்லையே உணவுல, பூரா கார்பன் தான் இருக்கு. கார்பன் ஹைட்ரஜன் தான் ஆசிட்டா மாறும். கார்பனையும் ஹைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ண என்ன ஆசிட்டா மாறும். அசிடிட்டியா மாறினா மரணம் உறுதினு நோபல் பரிசு வாங்கியிருக்கானே. யுவர் பாடி அசிடிக், உங்க உடம்பு வந்து அசிடிக்கு மாறிடுதுன்னா கேன்சர் கன்வெர்ட், கேன்சர் கன்ஃபார்ம் சொல்றாரு. என்ன சொல்றாங்க? எனி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் கேன் பி க்யூர்டு வித்தவுட் மெடிசின்னாவே எந்த நோய் எந்த புற்றுநோயையும் மருந்து இல்லாமல் குணமாக்க முடியும். அலோபதி சொல்லுது, மருந்து இல்லாமல் குணமாக்க முடியும் அலோபதி சொல்லுது. அப்ப மருந்து இல்லாமல் குணமாக்குறதுதானே இந்த உலகத்தினுடைய கடமையா இருக்க முடியும்? ஏன் உலக சுகாதார மையம் மருந்து இல்லாமல் நோய் குணமாக்கலாம் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிற? நீ உலகத்துக்கு எடுத்து விட்டு நீ நாங்க என்ன பண்ற? மருந்து இல்லாமல் வாழ்றது எங்க வேற? இப்ப மருந்து இல்லாம மருத்துவம், அந்த மருத்துவம், மலர் மருத்துவம் என்னன்னோ வருது இல்லையா? நோய் எதிர்க்க, நோயை எதிர்த்தாவே நீ மரணத்தை எதிர்க்கிறேன்னு அர்த்தம். நோய் எதிர்த்தாவே எது எதிர்க்கிறேன்னு அர்த்தம். யாரும் மரணமடைய விரும்புறது இல்லை, ஆனால் எல்லாரும் மரணம் அடைகிறாங்க இல்லையா? அதுல வந்து யோகம் பயிலாதபடி சாவுன்னு அர்த்தம். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படுறது இல்லையா? புறந்தூய்மை நீரால் என்று சொன்னால் அகத்தூய்மையும் நீரால் அமையும் அர்த்தம். இந்த அகத்தூய்மை நீரால் அகத்தூய்மை நடந்தால்தான் உண்மை பேச முடியும் அர்த்தம். ஆக பொய் பேசி சம்பார்கள் இருந்து மாறி உன்னை பேசி சம்பாதிக்கிறதுக்கான முயற்சி. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த அகத்தூய்மை பண்றவங்களும் கூட அறவழியில் பொருளீட்ட வேண்டும். அறவழியில் பொருளீட்ட ரொம்ப 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 கடினம். அதையும் நான் நிரூபிச்சாகணும். இப்ப நான் அதை சொல்லிக் கொடுக்கிற ஒரு கட்டணம் வச்சிருக்கிறேன். அப்ப உண்மையை சொல்லித்தான் அந்த கட்டணம் வாங்கணும். இதுதான் ஒரு கேள்வி. இப்ப நம்மளும் பிரம்ம முகூர்த்த வகுப்பு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம காலையில எந்திரிச்சு காலையில நேரத்துக்கு ரொம்ப நல்ல, எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒண்ணு வரும் இல்ல, நல்ல விஷயம் தானே கத்து தரீங்க, எதுக்கு காசு வாங்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க? பிறவி மனிதன் பிறந்ததே காசுக்காக தான் பிறந்திருக்கிறான். ஆனா பொருள் தேடுவது தான் பிறவி நிலை. மனம் ஐந்துன்னு அர்த்தம் என்னது? அதெல்லாம் தெரியாம பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது. குருகுலத்துக்கு பாடம் படிக்கவே இல்லை. எப்ப பொருள்னு வந்துட்டாவே பொருளை மெயின்டைன் பண்றோம் இல்லையா, அந்த யார் கொடுப்பாங்க? நீ சமாதிக்கு போனா ஒன்றும் தேவையில்லை. செத்து போனாலும் காசு தேவையில்லை. அவன் எல்லாம் விட்டு போட்டு போயிடறான். சமாதிக்கு போனாலும் காசு தேவையில்லை இல்லையா? வாழுகின்ற பொழுது பராமரிப்பு ஒன்று இருக்கு இல்லையா, அது யார் கொடுப்பாங்க? அதெல்லாம் இறந்து போனாலும் இறந்து போனவங்களுக்கு உண்டான விஷயத்த செய்யறதுக்கு காசு வேணும், பொருள் வேணுமே இல்லையா? எல்லாத்துக்கும் பொருள் தேவை, புரியுதா? பொருளே, அதாவது பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகமே இல்லைன்ட்டார் வள்ளுவர். அப்ப அந்த பொருளை கூட அறவழியில் ஈட்ட வேண்டும். ஈதல் அறம், தீவனை விட்டு ஈட்டல் பொருள், அதாவது ஈதல் அறம் கொடுப்பது அறம். தீவனை செய்தாலும் பொருள் ஈட்டுங்கிறாரு. பொருள் ஈட்டுருந்தேன் சொல்றாங்க, தீவனை செய்யாமல் பொருள் ஈட்டு எவ்வளவு ஒரு கடுமையான வேலை தெரியுமா? அப்ப முதல் பொருள் எல்லாருக்கும் இவ்வளவு இல்லைன்னு சொல்லியாச்சு, ஈதல் அறம் சொல்லியாச்சு, கொடுப்பது அறம்னா கையில பொருள் தான் கொடுக்க முடியும். அங்கங்க பொருள் வேணும் இல்லையா? அந்த பொருளை கூட நல்ல வழியில் ஈட்டணுங்கிறாரு. எது நல்ல வழி? முயற்சி எல்லாமே முயற்சி தான். காசு கொடுத்தா அந்த பொருள் நல்லா ஆகும்னா பரவாயில்ல, எடுக்கிறதுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு கேக்கு. ஆமா, எது கால் 10 லட்சம் கொடுத்து 10 லட்சம் கொடுத்து கால் எடுத்துட்டு போயிடுறீங்க, 20 லட்சம் கொடுத்தா உயிரே எடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு முடிச்சு போச்சு. போகும்போது டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு உள்ள போவீங்க. இப்ப அந்த மாதிரி காலை எடுக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய உங்களுக்கு சுத்தம் பண்ணணும், சக்கரம் நல்லா கால் எடுக்க தேவையில்லை. சரியாகும், ஏன் சரியாகாது? எல்லாம் சரியாகும், அதுக்குதான் நோக்கமே. 20 வருஷம், 30 வருஷம், 35 வருஷம் டயபெட்டிஸ், என்கிட்ட 85 வருஷம் டயபெட்டிஸ் தான் நோய் குணமாக்கி இருக்கானே. என்னது? வாய்வில் எதை தின்னாலும் ரத்தம் கெட்டு போகும். வாய்வில் எதை தின்னாலும் ரத்தம் கெட்டு போகும். ரத்தம் கெட்டு போச்சுன்னா முடிச்சு போச்சு.
இப்போ ரத்தம் கெடாமல் இருக்கிறது தான் சயின்ஸு. அப்படி ரத்தம் கெடாமல் வச்சுக்கிட்டு தான் யோகிகள். அவங்களால முடியும், நம்மளால முடியும்னா முடியும் தான் அர்த்தம். அவங்கள வந்து சிறந்தவர்கள் காட்டுறீங்க. யோகிகள் சிறந்தவர்கள், அவர் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தினாரு, அவர் அந்த வேலை பண்ணாரு, இந்த அவனும் மனுஷன்தான், அவனும் தனி, அவன் வந்து இயற்கை அவங்கள தேர்ந்தெடுத்துச்சு. இயற்கை தேர்ந்தெடுத்து அவங்க என்ன பண்ண புரிஞ்சு இயற்கை சட்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இயற்கை சட்டத்தை புரிஞ்சுக்கிறது எல்லா டெக்னாலஜி வெளிவருது. இப்போ இருக்கிற எல்லாமே இயற்கை டெக்னாலஜி புரிஞ்சு, இயற்கை சட்டம் தெரியாமல் எதுவும் பேச முடியாது. ஏன்னா இந்த மாதிரி அப்பதான் எனக்கு இந்த இன்டர்வியூன்னு ஒன்று சொல்லும் போதே எனக்கு பட்டுன்னு ஒரு கேள்வி வந்தது என்னன்னா, எல்லாருக்குமே துறவரம் வாய்க்கிறது கிடையாது அப்படின்னும் போது எல்லாருக்குமே எல்லா விஷயமும் கொடுக்கப்படுறது கிடையாது இல்ல அப்படின்னும் போது, இப்ப நம்ம முயற்சினால ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இல்ல இந்த கர்மத்தின் படிதான் போய் ஆகணும்ன்ற மாதிரி நினைக்கிறீங்க? எல்லா கர்மமாவது ஒண்ணும் கிடையாது, எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லா அடுத்த முயற்சினால கொண்டு வர முடியும். ஆமா, அதுதான் பக்திக்கு அப்புறம் கர்மம், கர்மத்து ஞானம், ஞானத்துக்கு அப்புறம் யோகம். யோகம் கடைசி நிலை. இந்த யோகத்தை எடுத்தீங்கன்னா மூணு அவுட் ஆயிரும். மூணு நொறுக்கிறது தான். இந்த காயத்தை விட்டு இன்னொரு காயத்தை போகவே முடியாது. இந்த காயத்தை விட்டு இன்னொரு காயத்தை போக முடியும். இந்த காயத்துல எல்லா வேலையும் செஞ்சாகணும். இருந்தே நீ காயத்தில் எண்ணில் கூட ஆண்டுங்கிற அது போட்டான் சொல்றாரு, அணுநிலையை சொல்றாரு, குவாண்டம் பிசிக்ஸ் சொல்றாரு அவரு, புரியுதுங்களா? ஆகியனால நாம் இந்த உடம்பை சுத்தப்படுத்தி ஆக வேண்டும், இல்லையா மரணம் உறுதி. இப்ப நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை டீச் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நீர் மருத்துவத்தையும் மருந்தெடுக்காத காவிரி மருத்துவத்தையும் நான் சொல்லி வர்றேன். தேவையற்றது. அந்த உணவு பழக்கத்தை தூய்மைப்படுத்திட்டா உடம்பு விண்மையில இருந்து சக்தி எடுத்துக்கிறது தான் உண்மை. எப்படி தாவர என்பது தங்களுடைய சக்தியை வந்து சூரியன் எடுத்துக்குது, நிலத்திலிருந்து எடுத்துக்குது, பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துக்கிற மாதிரி, தாவரத்திலிருந்து தோன்றிய மனிதன், எதிலிருந்து தோன்றிய மனிதன், தாவரத்திலிருந்து தோன்றிய மனிதன் யோகியாக மாறுகின்ற பொழுது தாவரம் 8 அடி பாஞ்சதுன்னா மனிதன் 16 அடி பாய்வான்னு அர்த்தம். அப்ப இந்த விண்வெளியிலிருந்து எடுத்துக்கிறான். அப்ப காஸ்மிக்ல ஹியூமன் பாடிஸ் காஸ்மிக் என்ஜினியர் டாக்டர் அர்னால்டுக்கு சொல்றாரு. அர்னால்டு என்ன சொல்றாருன்னா, இவர் ஜெர்மனி டாக்டர், 1822 மறைஞ்சிடுறாரு. 1866 ஏறத்தாலும் ஒரு 50-52 தான் இருந்த ஒரு விபத்துல மாட்டிட்டாரு, புரியுதுங்களா? இவர் சொல்றாரு ஹியூமன் பாடிஸ் காஸ்மிக் என்ஜின்ங்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, ஃபுட் இஸ் அன்னெசரிங்கிறாரு. ஃபுட் இஸ் அன்னெசரி அண்ட் ஆஃபன் டேமேஜிங் டு த பாடிங்கிறாரு. உணவு என்பது தேவையற்றது. உணவு சாப்பிட்றனால கணையம், கல்லீரல், நுரையல் எல்லாம் அழுகி போதப்ப, நீ ஒரு நாளைக்கு விருப்பப்படுகின்ற பொழுது இயற்கை வேலை செய்வதில்லை, ஒரு நாளைக்கு விருப்பப்படுகின்றது கணையங்களில் வேலை செய்யறதில்ல, நீ விருப்பப்பட்டு திங்கிறனால அந்த உறுப்புகள் மலிந்து போகின்றன, தன்னுடைய வேலையை செய்ய மறுக்கிறது. நீங்கள் விரும்பும், அதை தான் விஞ்ஞானிகள் எழுதி வச்சாங்க, மெஞ்ஞானிகள் எழுதி வச்சாங்க. ஒருவேளை இன்பான் யோகின் எழுதி வச்சுக்கான், எப்பவுமே சாப்பிட மாட்டான், அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம். அப்போ சாப்பிடும் பொழுது இறப்பை என்ன மாதிரி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் தின்னு தான் இறப்பை வீக்கடிச்சிட்டு போயிட்டீங்க. அப்போ மனம் அது விரும்புது. நீங்கள் சிகரெட் குடிக்கிறவன தடை செய்ய முடியாது, ராத்திரி 12 மணிக்கு பிரியாணி தைக்கணும்னு தடை செய்ய முடியாது. அவன் தின்னுட்டே தான் இருப்பான், அவன் நோய் வந்து சேர்த்துட்டே தான் இருப்பான். அது காரணம் பிசாசு பண்ணுற வேலை. ஏன்னா இவர் நித்யானந்த கூட நடுவில் வந்து ஒருத்தன் கெட்டு போனோமா, 3 வேளை சாப்பாடு போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி பால் ஊற்றுறது அதுக்கு தானே. இப்போ ஒருத்தன் சாகாமிரதான் வச்சுக்கிங்க, பாலும் தைரியம் கலந்து ஊற்றுங்க, அப்பவே செத்து போயிடுவான். அது கருணை கல்லு கருணை குலை நீ இழுத்துட்டு கிடக்கிறவன் வந்து பால் ஊற்றையும் செத்து போயிடுவான். பால் ஊற்றுறதே சாகடிக்கிறதுக்கு தான். ஏன்னா பால் என்பது ஒன்றாம் நபர் சளின்னு அர்த்தம். உலகத்திலேயே மோசமான திரவ சளின்னு திடச்சளிங்கிறது அரிசி, அரிசி, கம்பு, சோளம், ராகி, எது எது கடிகளையே திங்கிறீங்களோ அதை திடச்செலின்னு பேர். திரவச்செலிங்கிறது அந்த பால் தான் திரவச்செலி. இந்த 9 வகையான உணவை அவர் எழுதுறாரு. இந்த 9 வகையான உணவுகளை தான் உலகமே வருது. சைவத்தில் 4, மன்னிக்கும், அசைவத்தில் 4, சைவத்தில் 5. 5 வகையான உணவும், அதாவது சிறுதானியம், பருப்பு வகைகள், அப்புறம் வந்து கிழங்கு வகைகள், அரிசி வகைகள், எல்லை வித்துகள், இது இந்த 5 சளியையும் அமிலத்தன்மையும் அதிகப்படுத்தும். சளினா மூக்கசன் பேர், அமிலம்னா ஆசிட்னு பேர், ஆசிட் பைண்டிங் அண்ட் மூக்கஸ் ஃபார்மர் எழுதுவார். இதே சிறுதானியம், பருப்பு வகைகள், கிழங்கு வகைகள், அரிசி வகைகள், எண்ணெய் வித்துக்கள் அத்தனையுமே ரத்தத்தை கெடுக்கக்கூடியவன, ரத்தத்தை அமிலமாக்கக்கூடியவன. ரத்தம் அமிலமாக போச்சுன்னா புற்றுநோய் வரும். அலோபதி டாக்டர் சயின்ஸ் வாங்க, இதெல்லாமே அலோபதி டாக்டர், அலோபதி தான் உண்மையும் சொல்லுது. இந்த உண்மையை சொல்ற அலோபதிக்கு வெளிக்கு போகிறதே இல்லை. உண்மையை சொல்ற அலோபதி என்ன சொல்றது, மறைக்கப்பட்டு விட்டன. இப்ப இருக்கிற எந்த டாக்டருமே அலோபதி செடிகின்ற எந்த உண்மையும் பேசுறது இல்லை. அப்ப நேச்சுராபதிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையில வாழ்கின்ற தன்மை நேச்சுராபதி சொல்லுது. இது பத்தி அந்நேச்சர் பதி, அதாவது அலோபதி என்கிறது இயற்கைக்கு எதிரானது. அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான், அறுவை சிகிச்சை கூட அறுப்பதும் ஒட்டுவதற்கும் தான் பயன்படுத்தவர், உயிரை காப்பாற்றுவதற்கல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் காப்பாற்றப்பட்டு இருக்கணுமே.
என்னைக்கே ஒரு நாள் நோய் வந்து இறக்க தானே போறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஆமா, அப்ப நோய் வருது ஆஸ்பத்திரி ஏன் போற, மரணத்தை ஏத்துக்க வேண்டியதானே, ஏன் மரணத்தை மறுக்கிற நீ? மரணம் வருதுன்னு தெரிஞ்சா மரணம் வருதுன்னு தெரியும் இல்லையா, அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போற? அப்ப வாழணும்னா ஒழுங்கா வாழ்ந்துட்டு போ, வாழணும்னா ஒழுங்கா வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே, அப்படியே ஆஸ்பத்திரி படுத்துக்கிறேன். எங்கட படம் அப்படி பார்த்தா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிள் இதை கண்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் 48 புற்றுநோய் வந்துருச்சு, அமெரிக்கா நீ காப்பாத்தலையா, அப்ப எதுக்கு இருந்த கல்வின்னு கேட்டாரு. அமெரிக்கால அறிவியல் என்னை காப்பாத்தல, அமெரிக்கால உணவு என்னை காப்பாத்தல, என்னை காப்பாத்துறதுக்கு யாராவது காப்பாத்து என் பணத்தை போற குடுக்கணும்னு கத்துறேன் நானே, அங்க மாட்டிச்சு இல்லையே எல்லாம். அதாவது பட்டாதான் புத்தி வரும், நம்ம படுறதுக்கு முன்னாடி புத்தி வந்துடணும், அதாவது மழை வர்றதுக்கு முன்னாடி உழ ஒட்டி வைக்கணும். அதுதான் சொல்லுவாரு, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூர் போல கெடும் எழுதினாரு. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூர் போல கெடும். ஆகினாலதான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த பாடத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு உங்க மாதிரி வீடியோக்கள் தான் வெளியே கொண்டு வந்துச்சு. நான் 25 ப்ராக்டிஸ் பண்றேன், 10,000 இருக்காங்க சென்னையில மட்டும், கிட்ட 100 உணவு ஓட்டம் இருக்கிறான். உணவை விட்டு பழகினவங்க சென்னையில மட்டும் 100 இருக்கிறாங்க. தேவைப்படும் போலதான் வெளியே கொண்டுட்டு வர முடியும். இது காமிக்ஸ் கிடையாது, இது இது பரிணாம அறிவியல், இது இது வந்து இது மேஜிக்லாம் கிடையாது. பரிணாம அறிவியல் அடிப்படையில் உடம்பை சுத்தம் செய்கின்ற பொழுது அது தானாவே எனர்ஜி உள்ள போந்துக்குது. இதுதான் வாழையடி வாழையாக சித்தர்கள் இருக்கிறாருன்னு வள்ளலார் பதிவு பண்ணார். சித்தர்னா யாருன்னா, உடம்பை சுத்தம் செய்யறவன் அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. என்னது உடம்பை சுத்தம் செய்தவர், உடம்பை சுத்தம் செய்யறவன் சித்தர்னு பேரு. அதுக்கு 4 நிலையில் பேரு. இந்த குழந்தை பெற்று இந்த குழந்தை திருமணம் ஆகாம இருந்த பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க, திருமணம் ஆகிட்ட கிரகஸ்தன்னு சொல்லுவாங்க. கிரகஸ்தன் கல்யாண மனம்னு அர்த்தம். இங்க பிரம்மச்சாரி என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணம் ஆகாத பருவம்னு அர்த்தம். அதாவது குருகுல கல்வியில குருவோட சேர்ந்து பாடம் படிக்கிற பருவம், அவனுக்கு திருமணம் கிடையாது. குரு தான் திருமணமா பண்ணி வைப்பார். யார் திருமணம் பண்ணி வைப்பாங்க? குரு. இங்க அப்படியே நடக்குது, இங்க மானக்கேடா நடக்குது. இப்ப உதாரணத்துக்கு ராமன் லட்சுமி திருமணம் பண்ணது வச்சுக்கலாமே, ஆசிரியர் தானே திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, அவங்க பார்த்து தானே செலக்ட் பண்றாங்க, அப்படித்தானே நடந்துச்சு. குரு இல்லாம திருமணமே நடக்காது, குரு இல்லாம எதுவுமே நடக்காது. அதான் மாதானா பிதானா, அப்புறம் என்ன இன்னொன்னு சொன்னா குருன்னு சொன்னா, தெய்வத்துக்கு இங்க வேலையே இல்லை, குரு தான் தெய்வம். அங்க குரு தான் எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் தமிழ் சொல்லுது, எழுத்தறிவித்தவன் ஈர்ப்பு விசையும் விலகு விசையும் மைண்டுங்கிற உயிர் விசை, இந்த மூணை தவிர விண்வெளியில ஒண்ணுமே இல்ல. இதுதான் விஷயமே. அதனாலதான் ஒரு விஷயத்தும் நீங்க சொல்லக்கூடிய இந்த நீர் போதும், அவ்வளவுதான். நீர், விண்வெளி, ஆகாயம், இதுதான் நமக்கு வேலை செஞ்சிட்டு இருக்குது. உணவு என்பது தேவையற்றது, அது உணவு வேண்டாம்னு சொல்ல, அது தேவையற்றதாக இருக்கிறது. அது அடிக்கடி உடம்பை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன ஹியூமன் பாடிஸ் ஏர் மிஷின் டாக்டர் சொல்றாரு, ஹியூமன் பாடிஸ் ஏர் மிஷின். தண்ணி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உராய்வை குறைப்பதற்கு தான் தண்ணீர். தண்ணீர் உணவுப் பொருள் அல்ல. அப்படின்னா எது உணவுப் பொருள்? காற்று தான் உணவுப் பொருள். காற்று தான் நைட்ரஜன் புரோட்டீனா இருக்குது. அப்படி அது மட்டும் இல்லை, அதுக்கு மேல காஸ்மிக் ரேஸ் இருக்கு இல்லையா. நீ குகையிலே உட்காந்துக்கோ. நீங்க சித்தர்கள் வந்து ஆண்டு கணக்கில் குகையில போறவங்க தியானம் பண்ணுவாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் தியானம், ஆசீர்வாதம் பண்ற அந்த தியானம் இல்ல. உள்ள போனா 1 வெளிவர மாட்டான். தகுதிப்படுத்திருக்காங்க. அப்போ இந்த சித்தர்கள் முறையிட்டான் அமெரிக்கால ஆராய்ச்சி, இந்த டீப் மெடிடேஷன் சொல்லுவாங்க, இந்த டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் சொல்லுவாங்க அப்படின்றாங்க இல்லையா. இந்த மாதிரி யோகிகள் எல்லா நாட்டிலும் ஜென் மோங்க்னு சொல்லுவாங்க, ஜென் மோங்க். அந்த மாதிரி இந்த மெடிடேஷன் பண்ணுறவன், அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த யோக முறைகள் பல நல்லா சொல்லப்படுது, அதெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு புதிய முறையில் இந்த யோக முறைகளை வளர்த்தெடுக்கணும். அப்போ இந்த நீர் மருத்துவத்தை புதிய முறையில் வளர்த்தெடுக்கும் சொல்லித்தான் நாங்கள் என்ன பண்ணேன், வெங்கடேஷன் முயற்சி பண்ணது. நான் என்ன பண்ணேன், விண்வெளி துறைக்கு 10 எனக்கு கொடுத்தேன். இன்னும் அவங்க வந்து அப்படியே பார்த்துட்டு கம்மி தான் இருக்காங்க. இப்போ ஐயா இருக்கிறாங்களா வெங்கடேஷன்? இப்போ அவர் சாதாரண உணவை சாப்பிட்டு 10 இறந்து போயிட்டாரு. அதாவது சாதாரண உணவை விட்டு வாழ்ந்து காட்டினாரு. சாதாரண உணவை சாப்பிட்டு புத்தர் எப்படி புத்தர் எப்படி அசைவம் சாப்பிடவே மாட்டார். ஆனால் ஒரு நண்பர் வந்து, ஆனந்தன் ஒரு நண்பர் வந்து காட்டு பன்றியை வேட்டையாடி அவர் அதை கொடுத்ததாகவும் அதை சாப்பிட்டு மரணம் வந்ததாகவும் புராணங்கள் சொல்லிக்கிறேன். அப்போ அன்புக்காக என்ன பண்ணுறது, தவத்தை விட்டுட்டார். அன்புக்காக என்ன பண்ணிட்டாரு, தவத்தை விட்டங்காட்டி அந்த பாய்சன் மாறி அவர் இறந்துட்டார். ஆனால் நாம என்ன, நாம சித்தர்கள் முறைப்படி எதையும் நீங்கள் சுத்தம் செய்யுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் சுத்தம் செய்ய வேண்டும், சைவம் சாப்பிட்டாலும் சுத்தம்னா சுத்தம் தான் அர்த்தம்.
சைவம்னாவே நீங்க என்ன நினைக்கிறீங்க, இட்லின்னு நினைக்கிறீங்க. இல்ல, சைவம்னா சுத்தம். சைவம்னா சுத்தம். இன்னைக்கு இன்னும் சொல்லுவாங்க, அவர் சுத்த சைவம்னு சொல்லுவாங்க. சுத்த சைவம்னா ஒண்ணு மேலின்னு அர்த்தம், பூச்சியம்னு அர்த்தம். என்ன, ஒண்ணுமே இல்லை, பூச்சியம்னு அர்த்தம். சரியா, அந்த பூச்சியத்தை தான் நம்ம வாழ வேணும். அதுக்கு குவாண்டம் வேறு, இந்த உடம்பு ஏதும் இல்லாமல் இயற்கையில் இயங்குகிறது. நீ இப்போ ரிவர்ஸ் இன்ஜினியரிங், நாங்கள் ரிவர்ஸில் வரப்போகிறோம். இப்போ நீங்கள் ஃபார்வர்டில் போயிட்டுருக்கிறீங்க, வேகமாக போயிட்டுருக்கிறீங்க இல்லையா, அது வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம ரிவர்ஸில் வரப்போகிறோம். இப்படி வருகிறது பழைய கலைகள் வந்து மனிதனை காப்பாற்ற போகுது. அதுக்கு என்ன பண்ணுற, சித்தர் பூமி, ஏற்கனவே நம்ம பூமி சித்தர் பூமியாக இருந்தது, இப்போ செத்தர் பூமியாக மாறிடுது. எல்லாம் சாராயம் ஓடுகின்ற தவறான முறையில் போகிறபடியே தமிழ்நாடு மாறிடுது. ஒரு காலத்தில் தமிழ்நாடு எல்லாத்துக்கும் அறிவுள்ள நாடாக இருந்தது, பல கலைகள் கண்டுபிடித்த நாடாக இருந்தது. இப்போ செத்தர் பூமியை மாறிடுது. அதை சித்தர் பூமியை மாற்றினோம்னா 38 மாவட்டத்திலையும் 38 சித்தர்களை உருவாக்கி, மீண்டும் சித்தர் பள்ளிகள் உருவாக்கி அந்த இயற்கை சக்தி வாழ்கின்ற தன்மையை நம்ம கொண்டுட்டு வரப்போகிறதா இந்த நோக்கமாக இருக்குது. இப்போ கற்றுக்கிட்டோம்னா விண்வெளி வாழ்க்கை சாத்தியம்தான். விண்வெளியில் வீடு கட்டி வாழ்கிற கருவிகளும் கண்டுபிடிச்சாச்சு. எதிர்காலத்தில் தண்ணீரவே எரிபொருளாக கொண்டு வந்துடலாம், அதுக்கான கண்டுபிடிப்பில் வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் தண்ணீர் எரிபொருளாக, ஒரு சாதாரண ஒரு 1 ml வாட்டர்லேருந்து தண்ணி, ஹைட்ரோ பவர்னு சொல்லுவாங்க, தண்ணி மேலே ஊற்றிச்சுன்னு கீழே ஃபேன் அடிக்கும், வேகமாக சுற்றும், அது ஹைட்ராலிக் பவர்னு சொல்லுவாங்க, ஹைட்ரோ பவர்ம்பாங்க. அது கிராவிட்டியில் வேலை செய்யறது. கிராவிட்டியே இல்லாமல் 1 gram தண்ணியிலிருந்து 1 volt எடுக்க முடியும் கண்டுபிடிச்சாச்சு. 1 gram தண்ணி கொடுப்போம், அவுட்புட்டு 1 gram வந்தாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் எதிர்காலத்தில் இது மெட்டல் ஆக்சைடு போட்டோம்னா வீட்டுக்கு தேவையான மின்சாரம், நாம நியூக்ளியர் பவர் தேவையில்லை, இந்த பூமியை கெடுக்கிற எந்த பவரும் தேவையில்லை. தண்ணி இப்போ வந்து ஹைட்ரஜன் ஈச் ஃபியூல்னு சொல்கிறாங்க, ஹைட்ரஜன் வண்டியில் வந்துருச்சு. ஆனால் ஒரு கிலோ ஹைட்ரஜன் 1000 ரூபாய்க்கு போயிட்டுருக்குது. 100 ரூபாய்க்கு விற்கும் பொழுது இந்த சத்தம் போடுறீங்க. நாளைக்கு 1 kg ஹைட்ரஜன் வண்டியை ஓட்டுறேன்னு சொல்லிட்டு 1 kg ஹைட்ரஜன் 1000 ரூபாய்க்கு ஒத்துக்குவீங்களா? இப்போ நீர் இப்படி வந்துருச்சுன்னா நீருக்கான ஒரு தேவை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுங்க. நீர் ஆபதும் இல்லை, நீர் அழிவதும் இல்லை. நீர் ஆக்கவும் முடியாது, நீர் அழிக்கவும் முடியாது. அது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு பிரியும் சேர்ந்து பிரியும் சேர்ந்து பிரியும் சேர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. யாராலும் நீரை அழிக்க முடியாது, யாராலும் இருந்துகிட்டே தான் இருக்கோன்றீங்க. மாலிக்குள் எவனாலும் அழிக்க முடியாது. நீங்கள் புரியல, உளறிட்டு இருக்கிறீங்க. பெட்ரோல் டீசல் தீர்ந்து போகுதுன்னு சொல்கிறீங்க, அது தீர்ந்து தான் போகும். அது குவாண்டம் கிடையாது, அதை தானே உற்பத்தி பண்ண முடியாது. தண்ணீர் ஆவதும் இல்லை, தண்ணீர் அழிவதும் இல்லை. அது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டையும் அழிக்க முடியாது. ஹைட்ரஜன் அழிக்க முடியாது, ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்ததுனா தண்ணீராக மாறும், ரெண்டு பிரச்சனை எலக்ட்ரிசிட்டியாக மாறும். ரெண்டும் சேர்ந்தபொழுது சேரும்பொழுது எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும், பிரியும் பொழுது எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும். இதுதான் விஞ்ஞானம். நாங்கள் என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றி ஒரு ML தண்ணி உள்ள ஊற்றுங்க. இன்றைக்கி யாரும் பண்ணி இது யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லையே. இது குவாண்டத்தில் வேலை செய்யுது. இன்ன வரைக்கும் 1 gram தண்ணியிலிருந்து நான் 0.8 volt 5 mA வெளியிட்டிருக்கேன். வேர்ல்டு ரெக்கார்ட் நான் பண்ணியிருக்கேன். நானும் எப்போ ஆராய்ச்சி பண்ணோம், என்னடா கர்மமாக இருக்கு அப்படின்னு. நீரை வச்சு மொத்த ஆராய்ச்சி, ஒரே 1 gram தண்ணி உள்ள வைங்க, 1 single gram உள்ள வைங்க, 1 silver கம்பி வைங்க, 1 zinc கம்பி வைங்க, மல்டிமீட்டர் செக் பண்ணி பாருங்க, 0.8 volt 6 mA வரலன்னா கேளுங்க. ஏன் உலகத்தில் எந்த வெள்ளக்காரனு தெரியாதா? என்ன பாடம் படிச்சுட்டு இருக்கிறீங்க, என்னதான் பண்றீங்க நீங்க? ஒன்றும் தெரியாமவே நாங்களே இது பள்ளிக்கூடமே போகாது. சாதாரண வேறு SLC படித்தவன் தான் நான் சொல்கிறேன்யா, இருக்கே இல்லையா? நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்க, என் பேர் வரும். ஹைட்ரோ எலக்ட்ரிசியன் போடுங்க, நான் வருவேன். உலகத்தில் யாரும் வரமாட்டாங்க. ஹைட்ரோ பவர்னு போட்டால் 100,000 பேர் வருவான். அதில் எப்போ கண்டுபிடி ஹைட்ரோ எலக்ட்ரிசியன்னு போடுங்க, நான் வருவேன். இந்த உலகத்தில் யாரும் வரமாட்டாங்க. உலகத்தில் யாரும் வர முடியாது. ரெண்டே பேர் தான் வருவாங்க. ஒன்று நான் வருவேன், இந்த டாக்டர் ரவிக்குமார் கோட்னால வருவார். அவர் சூப்பர் சயின்டிஸ்ட்டு, நேஷனல் ஃபிசிக்ஸ் லேப் ரெண்டே இப்போ டாப் சயின்டிஸ்ட் அவர் தான். அவர் ரவிக்குமார் கோட்னால அவர் சொல்கிறது தான் கரெக்டு. அவர் தான் சொல்கிறாரு, நியூக்ளியர் பவர் தேவையில்லை, லித்தியம் பேவர் இருக்குது, எந்த பேட்டரியும் தேவையில்லை. இது வந்து ஒரு செல், ஒரு செல்லுங்கிறது ஒரு பேட்டரி மாதிரி தான். இதுக்கு தமிழில் தன் மின் கண்ணுன்னு பேர் வச்சிருக்கிற, தானாகவே மின்சாரம் தயாரிக்கிற கண்ணுன்னு பேர் வச்சுருக்கேன். ஆங்கிலத்தில் தன் மின் கண்ணுன்னு வச்சிருக்கேன். இந்த NRDC வந்து என்ன பண்ணியிருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் இதையே. நீ உலகத்துக்கு வந்தாகணும். அடுத்தது வந்து இது ஆம்பியர் அதிகமாக படுத்தணும், அது அடுத்த டெக்னாலஜி. முதல்ல தண்ணியிலேருந்து கரண்ட் வரும்னு கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தடுத்த நிலை அதுவே போக ஆரம்பிச்சிடும். அடுத்தது அதுக்கு பொண்ணு போயிடுச்சு. அதுக்கு என் பொண்ணை வந்து என்ன பண்ண, என் பொண்ணவே இதுக்கு நான் மாத்துறேன். நான் அவங்க வந்து JEE ஒரு நெற்று தேர்வு இருக்கு இல்லையா, அந்த JEE முடிச்சதுக்கப்புறம் NIT உள்ள பூந்து தான் இதெல்லாம் டாக்டர் வெங்கடேசன் சொன்னது என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் உள்ள கொண்டு வருவோம். அதெல்லாம் வந்ததுன்னா உலகத்துக்கு நல்லதாக இருக்கும். ரொம்ப சந்தோஷங்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி
நம்ம ஒரு புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு 9 புத்தகம் நம்ம எழுதியிருக்கோம் ஜேர்னல் ரிலேட்டடா. அந்த மாதிரி இது வந்து வள்ளலார் அவர்கள் சொன்ன 4 டிசிப்ளின்ஸ், 4 வகை ஒழுக்கங்கள்ல வந்து பிசிக்கல் டிசிப்ளின் அண்ட் மென்டல் டிசிப்ளின், அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், சோல் டிசிப்ளின் சொல்லக்கூடிய அந்த 4 வகையான டிசிப்ளின் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து நாங்க பிரிச்சு நாங்க ஒரு புத்தகமாக போட்டிருக்கோம். நீங்க யாருக்காவது இதை பிரசென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிரசென்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பிரசென்ட் பண்றேன். ஆல்ரெடி ஐயா சொன்னதை தான் வந்து நம்ம இங்கிலீஷ்ல குளோபலா கொண்டு போய் சேர்க்கணும். நீங்களும் படிச்சு பாருங்க, அதே மாதிரி வேற யாருக்காவது நீங்க குடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் தப்பு இல்ல. அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். ஏன் இப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க சொல்லுங்க என்னன்னா, இவ்வளவு விஷயங்கள் பேசினதுல என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணும், அதை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த காலை முதல் மாலை வரை நீங்க அதாவது அசைவம் செய்வது, அதை பத்தி பிரச்சனை இல்லை. சைவத்திலிருந்து சீக்கிரம் நம்ம சுத்தப்படுத்திடலாம். காலை முதல் காலையில் எழுந்திரிக்கிறீங்க, 3 வகையில் உணவு நம்ம கொண்டு வரோம். காலையில் எழுந்திரிக்கிற சைவ மருந்து சீக்கிரம் கொண்டு வந்துடலாம். நீரை மருந்து அருந்திட்டே வரீங்க. நீரை மருந்து அருந்துன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml தண்ணி இருக்குல்ல எப்பவுமே, இவ்வளோதான் தண்ணி. ஒரு 40 ml 80 ml எப்பவுமே வயிற்றில் எப்பவுமே தண்ணீர் அருந்து வயிற்றில் இருக்குமோ, அதுதான் வள்ளுவர் சொல்லுவார். அதாவது அருந்தியது அற்றது போற்றி உண்ணினாக தண்ணீர் குடிக்கிறீங்க, அது அற்று போய் விடுகிறது, அதை தீராமல் பார்த்துக்கொள்ளும் வள்ளுவர் எழுதினார். லெட் வாட்டர் பி யுவர் டயட் அண்டு யூ நீடு நோ மெடிசின்னு ஆங்கிலத்தில் முடிவெடுக்கலாம். அதாவது மருந்தேனா வேண்டாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உண்ணுன்னு சொல்கிறார். ஆக அந்த தண்ணீர் வயிற்றில் சிறிதளவு தண்ணீர் இருக்கும்படி பார்த்து கொண்டால் இன்னும் எதுவும் தேவையில்லை, மருந்து தேவையில்லை. மருந்து தேவையில்லைன்னா எல்லாமே அடங்கிருது. சரி, அப்போ மனிதனை அதுதான் திருவள்ளுவர் அப்படி தொடர்ந்து செஞ்சுட்டான். மரணத்தை எதிர்க்க முடியும், முதல்ல மரணத்தை எதிர்க்க முடியும் சொன்னவரே திருவள்ளுவர் தான். 269 பாடலை தவம் நகை மரணத்தை எதிர்த்தல், தவம்னா பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துதல். இதைத்தான் வள்ளலார் வந்து மரணமெல்லாம் பெருவாள்ன்னு சொன்னார். மரணமெல்லாம் பெருவாள் இன்னொரு இடத்தம் கேட்டீங்கன்னா நோயற்ற வாழ்வு தான் ஆண்தரமா சொல்றாரு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்ப நோயினா எல்லாம் தான் நோய், நோய் வந்து தான் மரணம் அடைகிறேன். விருப்பத்தில் மரணம் அடைகிறதான் சமாதியின் பேர். அப்படி சமாதி அடைச்சு பல சித்துக்கள் வரும். இந்த பயிற்சி செய்யறப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறமான கெமிக்கல் பயிற்சி. ஆமா, அந்த கெமிக்கல் அடிப்படை ஒண்ணுதான், ஆனா வேதியியல் மாற்றம் பல படங்கா நடக்கும். வெவ்வேறு கலைகள் தானா வரும். எப்படி ரேகை வந்து எல்லாத்துக்கும் வெவ்வேறு ராகி இருக்கு, எல்லாத்துக்கும் வெவ்வேறு முகம் இருக்கிற மாதிரி வேதியியல் மாற்றம் எல்லாத்துக்கும் வெவ்வேறானது தான். ஜென்ரலாக பார்த்தா கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம், ஆனால் அதில் கோடிக்கணக்கான கெமிஸ்ட்ரி உடம்புல இருக்கு, அத்தனை வெவ்வேறு வகை மாறிட்டேனும். அப்போ அனுபவங்கள் மாறும், புது புது கலைகள் தானாக வரலாம். புது புது அட்டமா சித்தி 8னா 80 கோடி கலைகள் கூட வரலாம். அது வள்ளுவர் அந்த திருமலை சொல்லுவார், அடா 8 தான் ஆசனம், அதை அப்படியே கொண்டுட்டு போனால் 8000 கோடி ஆசனம் கூட மாறலாம். அந்த மாதிரி தான் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த குருகுல கல்வி அழிஞ்சு காட்டி நமக்கு இந்த மாட்டிக்கிட்டோம். இப்போ காலை முதல் மாலை வரை நீரை மருந்துறீங்க, காலையில் 6 மணிக்கு எந்திரிக்க நீரை மருந்து அறிஞ்சிட்டே வர்றீங்க, ஒரு 10 மணிக்கு போல் நீரை குடிக்கிறீங்க. அப்போ வந்து நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக மஞ்சளாக வந்து படியும், சிறுநீர் வந்து கடுமையான மஞ்சளாக போகும். அப்போ போகிறப்ப என்ன கேட்டிங்கன்னா, பெரும் துர்வாடையோடு கெட்ட நாடையோ கெட்ட வடையோடு போகிறது முதல் நாளே உணர்வீங்க. அப்போ நாக்கில் மஞ்சளாக வந்து படிஞ்சிருக்கும். அப்போ என்ன பண்ணிங்கன்னா, இந்த பேரிச்சை உதர் உலர் பேரிச்சை, உலர் திராட்சை, சிறிதளவு முறுக்கு, சிலது மிச்சரு, அல்லது சில தூரம் புட்டுக்கல்லை, சில தூரம் வேர்க்கலை எல்லாம் சேர்ந்து ஒரு 100 கிராம் இருக்கலாம். ஒரு சைவ உணவு மாதிரி வச்சுக்கிட்டு கலக்கி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா நாக்கில் இருக்கிற விஷமெல்லாம் அடிச்சுட்டு சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் வரையா அது நகர்ந்து போயிட்டே இருக்கும். இது ஒரு இது தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்னென்னா 10 மணிலேருந்து சாயங்காலம் இந்த மத்தியானம் 2 மணி வரைக்கும் நீர மருந்து அருந்திட்டே வரும். அப்போ நீர மருந்து அருந்து இடைவெளியில் வர நீர மருந்து அருந்தணும். இப்போ சாயங்காலம் மத்தியானம் 2 மணி வருகின்ற போது மத்தியான சாப்பாட்டு நேரம் அது ஒரு பழகிட்டீங்க இல்லையா, அந்த நேரம் வரும்போது கொஞ்சம் கீரை சோறு மாதிரி, கீரை சோறு காய் சோறு மாதிரி ஏதோ ஒரு வெள்ளை சோறு கொஞ்சம் வச்சுக்கிட்டு கீரை நல்லா வேவிச்சு வணக்கம், எந்த கீரை மருந்து நல்லா கிடைக்குமோ அந்த கீரையை வணக்கி வச்சு அந்த சோத்தை போட்டு பிணைஞ்சு சாப்பிடணும். சாப்பிட்டதுக்காக அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 மணிலேருந்து சாயங்காலம் 6 அல்லது 7 மணி வரைக்கும் சாயங்கால நேரத்துக்கு வர்றீங்களா 7 மணிக்கு, அப்போ என்ன பண்ணிங்கன்னா ஒரு சப்பாத்தி மாதிரி வச்சுக்கிறீங்க, ஒரு சப்பாத்தி வேக வைத்த காய்கறிகள் கீரைகள் ஏதாவது வச்சு வணக்கி வணக்கி சாப்பிட்டுக்கணும். அல்லது ரொட்டி துண்டு வச்சுக்கலாம், ரஸ்க்கு வச்சுக்கலாம், அவுள் வச்சுக்கலாம், எது வேணால் வச்சுக்கலாம், சுத்தப்படுத்திட்டே பண்ணிட்டோம். இப்போ வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு உணவு, மத்தியானம் 2 மணிக்கு ஒரு 2 உணவு, சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு உணவு சொல்லி வச்சுல, எல்லாம் ஃபைபர் நிறையா இருக்கும். நடுவில் நீரை குடிச்சிட்டே வரும். எப்பவுமே நீரை குடிக்காமல் எந்த நேரத்தையும் தள்ளிப்போகக்கூடாது. இப்போ நீரை குடிக்கிற பழக்கம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நீர் குடிக்கணுங்கிற எண்ணமே யாருக்கும் கிடையாது. சரியா, நீரை மருந்தாக இருந்தவனும் யாருக்கும் தெரியாது. இப்படி இருக்குது. இப்படி ஒரு 10 நாள் பயிற்சி பண்ணி இதுக்கு வந்துடுறீங்க நீங்கள். இதுலேயே கிட்டத்தட்ட பாதி நோய் குணமாயிரும். அதுக்கப்புறம் இந்த 10 வேளைங்கிற இந்த 3 வேளை உணவு 10 நாளுக்குள்ளே எல்லா நோயும் குணமாயிரும். அப்புறம் அந்த உடம்பு வந்து நடுநிலை பெற்ற உடலாக மாறும். அதுக்கு தான் உள் சுத்தம் பெற்ற தேகம் வேறு. அந்த மாறாத எடை வந்துடும். இப்போ என்ற எடை மாறாத வந்தது, நான் நினச்சேன் எந்த உணவையும் சாப்பிட்லாம், நினச்சேன் எந்த உணவையும் சுத்தப்படுத்தலாம்.
அப்போ உணவுங்கிறது விருப்பத்தில் வரமே தவிர உணவு ஆரோக்கியத்தில் வர முடியவே முடியாது. சரியா? அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே உடம்பு எடை குறையாது, அதுக்கப்புறம் ஒரு நாள் நீரில் இருந்து பார்க்குறீங்க உடல் எடை குறையாது, ஒரு நாள் காற்றுலேருந்து பார்க்குறீங்க உடல் எடை குறையாது. அப்போ உங்கள் உடம்பு சுத்தமாயிருச்சு, உங்கள் உடம்பு அட்டமாசியத்திலிருந்து அட்டாங்க யோகத்திலேருந்து அட்டமாசியத்துக்கு மாறிடுது. அதாவது மரணத்தை எதிர்க்கின்ற, நோயை எதிர்க்கின்ற, பசிதாக எதிர்க்கின்ற இந்த உடம்பு ஏழாம் ஆறாம் அறிவிலிருந்து ஏழாம் அறிவில் மாறி நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றுகின்ற காசுக்கு இன்ஜினை, அதை விண்வெளிந்து வர சக்தி ஆற்றலாக மாற்றுகின்ற ஒய்யா குடலாக மாறிடும். அப்போ நீங்கள் நினச்சா கூட எந்த நோயும் வராது. நீங்கள் இப்படி வாழ்ந்துட்டு நீங்கள் விரும்பினால் சமாதிக்கு போகலாம். சமாதிக்கு போகிறது தான் உண்மையான சாவு. சித்தர்கள் சாவத்தை ஏற்றுக்கொள்ளும் தவிர இப்போ நோயினால் சாகரை ஏற்றுக்கொள்ள முடியாது, தற்கொலை சாகரை ஏற்றுக்கொள்ள முடியாது, நோபல் சாகரை ஏற்றுக்கொள்ள முடியாது, தண்டனை சாகரை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் வந்து சுத்தலில் வந்துக்கிட்டே இருக்கும். நாம் விரும்பினால் மூச்சு பயிற்சியோ தியான பயிற்சியோ பண்ணி உள்ளே இருக்கிற அணுவை அதிர வச்சு ஃபோட்டானை பிரிச்சுட்டு வெளியே போயிடலாம். போச்சுன்னா பிளாக் ஹோலில் பூந்துச்சுன்னா திரும்பி வராது, அல்லது வெட்டவெளிக்கு போய்ட்டு திரும்பி வர. இதை தான் வந்து விண்வெளியில் கடத்தல், விண்வெளியில் கடத்தல்னு சொல்கிறாங்க. இதுதான் நடக்கும். அப்புறம் கடின உழைப்பை செய்கின்ற பொழுது பேரிச்சம்பழத்தையும் வேர்க்கடலையும் சாப்பிட்டு கடின உழைப்பை செய்யலாம். எத்த காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் மம்முட்டி கடப்பாறை சமுட்டி எதை படம் செய்யலாம். விறகு வெட்டலாம், விறகு புழக்கலாம், குழி வெட்டலாம், வண்டி ஓட்டலாம், உழவு ஓட்டலாம். அப்போ வந்து அந்த கைகால் வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் பேரிச்சம்பளம் வேர்க்கடலை சாப்பிட்டோம்னா சரியாக போயிடும். அப்போ மீண்டும் சுத்தப்படுத்திங்கன்னா மீண்டும் நடுநிலை அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம். அப்போ டபுள் ஆக்ஷன் வருது, ஏற்கனவே இயற்கையாக இயங்கிட்டு இருக்க ஒரு தன்மையும் இருக்குது. இந்த உணவை போடுறதுனால கூடுதலாக இன்னொரு சக்தி வர மாதிரி இருக்கும். அப்போ அது சுத்தமானதுக்கப்புறம் மீண்டும் நீர் பயிற்சிக்கு வந்து சாதாரணம் இருக்கலாம். நீங்கள் பெரிய உணவெல்லாம் நமக்கு தேவையில்லை, உடம்பு அப்படி கிடையாதுங்கிறதா உண்மை புரிஞ்சுக்குங்க. சுத்தம் பண்ணுங்க, வெற்றி அடைங்க. நன்றி. சிறப்புங்கய்யா, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க, ஏகப்பட்ட விஷயங்கள். திருமூலரில் இருந்து திருக்குறளில் இருந்து திருக்குறளில் சில உரைகள்லாம் வந்து இல்லை இது இப்படியே கிடையாது இப்படி தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களோட தொடர்பு எண் வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே நம்ம கொடுத்துருவோம். உங்களை வந்து தொடர்பு கொள்ளக்கூடியவங்களும் தொடர்பு முறையாக நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பதில் சொல்லணுமோ அதை நீங்கள் சொல்லிக்கிங்க. அதே மாதிரி ஒரு 15 வயசு தாண்டி எல்லோரும் இந்த ஒரு விஷயத்தை முன்னேறுங்க. நன்றிகள், நன்றிகள். அதை எடுத்துக்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நம்ம ஒரு ஸ்னாப் எடுத்துக்க. கண்டிப்பாக எடுத்துக்கலாங்கய்யா. ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வாய்ப்பில் மீண்டும் சந்திப்போம். அழைக்கிறான் மாதவன் தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கலாம். அடிக்கடி சந்திச்சு உலகத்துக்கு கொண்டுட்டு போவோம். நிச்சயமாக, நன்றி, நன்றி. காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம், ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.